Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now, unga Senthilnathan, Tamil Nadu Medical Counselling 2020 le. Ippa vandu namakku category A kana state counselling, adavadhu government quota kana state counselling start aayiduchu. So government quota kana seat matrix officially release pannirukanga. Namma adha vechikittu most expected cutoff in the video la namma paakalam. Mudhalla seat matrix paathiralam. Madras Medical College portha varaikkum namakku totala ethana seat irukku appadina namakku vandu inda OC BC BCM nu alaga category wise kuduthutanga. அந்த கேட்டகரி வைஸ் பார்க்கறதுக்கு நீங்க அப்படியே இந்த வீடியோவை பாஸ் பண்ணி கூட நீங்க நோட் பண்ணிக்கலாம் நான் டோட்டல் சீட் மட்டும் சொல்லிடுறேன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல 187 சீட் இருக்கு ஸ்டான்லில 190 சீட் இருக்கு கீழ்பாக்கில் 116 சீட் இருக்கு மதுரை மெடிக்கல் காலேஜ்ல 186 சீட் இருக்கு தஞ்சாவூர்ல 113 சீட்டு செங்கல்பட்டுல 78 சீட்டு திருநெல்வேலியில் 194 சீட்டு கோயம்புத்தூர் 111 சீட்டு சேலம்ல 77 சீட்டு திருச்சியில 115 சீட்டு தென் தூத்துக்குடியில 117 சீட்டு தென் கன்னியாகுமரியில் 117 சீட் இருக்குங்க அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளூர் மெடிக்கல் காலேஜில் டோட்டலாக 79 சீட் இருக்குது அதே மாதிரி தேனியில் 78 சீட் இருக்குங்க இங்கே ஃபஸ்ட் இருக்கிறது ஓசி திஸ் இஸ் ஓசி நெக்ஸ்ட் இருக்கிறது பிசி நெக்ஸ்ட் இருக்கிறது பிசிஎம் தென் எம்பிசி தென் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த ஆர்டரில் தான் இங்கே நம்பர் நம்ம சீட் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ வந்து வேகன்சி பொசிஷன் பார்க்குறோம் இங்கே வேகன்சி பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதர் காலேஜஸ் அதாவது தர்மபுரியில் வந்து பார்த்தீங்கன்னா 76 சீட்ஸ் இருக்குது இந்த 76 சீட்ஸ் தான் நமக்கு கவர்மெண்ட் கோட்டால கேட்டகரி ஏல வருது விழுப்புரம்ல 78 சீட்டு திருவாரூரில் 78 சீட்டு சிவகங்கையில் 77 சீட்டு திருவண்ணாமலையில் 78 சீட்டு தென் சென்னை ஓமாந்தூரில் 79 சீட்டு இஎஸ்ஐசி கோயம்புத்தூரில் 60 சீட்டு கரூர் மெடிக்கல் காலேஜில் 116 சீட்டு புதுக்கோட்டையில் 117 சீட்டு சென்னையில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐசி கேகே நகரில் 61 சீட்டு தென் ராஜா முத்தையால் 118 சீட்டு ஐஆர்டி பெருந்துறையில் 51 சீட்டு இந்த மூணு காலேஜும் செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுங்க கடைசி மூணும் இந்த இஎஸ்ஐசி தென் ராஜா முத்தையா அண்ட் தென் கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் இந்த மூணும் நமக்கு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படிம்போம் எனிவே இது எல்லாமே சேர்த்து கேட்டகரி ஏ தான் இந்த கேட்டகரி ஏல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 864 சீட்டு ஓசிக்கும் 711 சீட்டு பிசிக்கும் 95 சீட்டு பிசிஎம்க்கும் 552 சீட்டு எம்பிசிக்கும் 417 சீட்டு எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 81 சீட்டும் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 27 சீட்டு வருதுங்க டோட்டலாக 2747 சீட்டுக்கு நமக்கு ரவுண்ட் ஒன் நடக்க போகுது நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ செமி கவர்மெண்ட் சாரி செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பிஎஸ்ஜியில் 90 சீட் அவைலபிளாக இருக்குங்க பிஎஸ்ஜி சென்னையில் ஸ்ரீ மூகாம்பிகாவில் 46 சீட் இருக்குது கற்பக விநாயகாவில் 60 சீட் இருக்குது வேளம்மாளில் 90 சீட் இருக்குது திருச்சி எஸ்ஆர்எம்மில் 69 சீட் இருக்குது தாகூர் மெடிக்கல் காலேஜில் 91 சீட் இருக்குது தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூரில் 69 சீட் இருக்குது தென் மேல்மருவத்தூர் ஆதிபராசியில் பராசக்தியில் 90 சீட் இருக்குது கற்பகம் ஃபேக்கல்ட்டி கோயம்புத்தூரில் 69 சீட்ஸ் இருக்குது மாதா மெடிக்கல் காலேஜில் 69 சீட்ஸ் அன்னப்பூர்ணாவில் 69 சீட்ஸ் தென் கேஎம்சிஹெச்சில் 90 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க அண்ட் தென் பனிமலரில் வந்து பார்த்தீங்கன்னா 69 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் தென் இந்திரா மெடிக்கல் காலேஜில் 90 சீட் இருக்குது ஸோ டோட்டலாக ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் எய்டட் சீட்ஸ்னு பார்க்கும்போது இதுக்கு 4 லேக்ஸ் 3.85 to 4 லேக்ஸ் பர் இயர் சொல்கிறாங்க 329 சீட்டு ஓசிக்கும் 281 சீட்டு பிசிக்கும் 37 சீட்டு பிசிஎம்க்கும் 212 சீட்டு எம்பிசிக்கும் 160 சீட்டு எஸ்சிக்கும் 31 சீட்டு எஸ்சிஏக்கும் எஸ்டிக்கு 11 சீட்டு ஆக மொத்தம் 1061 சீட்டு கேட்டகரி ஏல சாரி கேட்டகரி பி திஸ் இஸ் கேட்டகரி பி கேட்டகரி பியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜஸில் இருக்குங்க நெக்ஸ்ட் நமக்கு வந்து டென்டல் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ்னு பார்க்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் மொத்தம் நமக்கு 77 சீட் இருக்குதுங்க அதே ராஜா முத்தையா டென்டல் காலேஜில் 74 சீட்டு டோட்டலாக 151 சீட் இருக்குது பட் இங்கே வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ராஜா முத்தையா ஃபீஸ் வந்து 2.5 லேக்ஸ் நம்ம ப்ராஸ்பெக்டஸில் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓசிக்கு 46 பிசிக்கு 40 பிசிஎம்க்கு 5 எம்பிசிக்கு 31 சீட்டு எஸ்சிக்கு 23 சீட்டு எஸ்சிஏக்கு 4 சீட்டு எஸ்டிக்கு மொத்தமாக 2 சீட் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ப்ரைவேட் டென்டல் காலேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஸ் டென்டல் காலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 46 சீட் அவைலபிளாக இருக்குது தென் மாதா டென்டல் காலேஜில் 46 சீட் இருக்குது தாகூரில் 60 சீட் இருக்குது ஆதிபராசக்தியில் 79 சீட் இருக்குது ஸ்ரீ வெங்கடேஸ்வரால் 60 சீட் இருக்குது தென் கற்பக விநாயகால 60 சீட் இருக்குது செட்டிநாட்டில் 60 சீட் இருக்குது ஆசானில் 46 சீட் இருக்குது ஸ்ரீ மூகாம்பிகாவில் 28 சீட் இருக்குது சிஎஸ்ஐ காலேஜில் 46 சீட் இருக்குது அண்ட் தென் பெஸ்ட் டென்டல் காலேஜில் 60 சீட் இருக்குது அண்ட் தென் ஜேகேகேயில் 46 சீட் இருக்குது கேஎஸ்ஆரில் உங்களுக்கு வந்து 60 சீட் இருக்குது கேஎஸ்ஆர் நாமக்கல்ல இருக்க ஒரு காலேஜுங்க
அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜேகேகே நம்ம 46 சீட் ஆல்ரெடி பார்த்தது தான். ஒரே நிமிஷம், ராஜாஸ் டென்டல் காலேஜில் உங்களுக்கு 46 சீட் இருக்குது, இங்கே பார்த்துக்குங்க. பிரியதர்ஷினியில் 61 சீட் இருக்குது, ஆர்விஎஸ் டென்டல் காலேஜில் 60 சீட் இருக்குது, தென் ஸ்ரீ ராமகிருஷ்ணாவில் 61 சீட் இருக்குங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 305 சீட்டும், பிசிக்கு 261 சீட்டும், பிசிஎம்க்கு 35 சீட்டும், எம்பிசிக்கு 197 சீட்டும், எஸ்சிக்கு 149 சீட்டும், எஸ்சிஏக்கு 28 சீட்டும், எஸ்டிக்கு 10 சீட்டும், டோட்டலாக 985 சீட்டு டென்டல் காலேஜஸ் அதாவது ப்ரைவேட் டென்டல் காலேஜஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்ஸ் வருது. இதுக்கு ஃபீஸ் 2.5 lakhsங்க. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் எம்பிபிஎஸ் பார்த்துடலாம். ஸோ ஓசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மொத்தம் எம்பிபிஎஸ்க்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், மற்ற இதுக்கு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மற்ற பிடிஎஸ் அந்த மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் அதுக்கெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். இது வந்து ஒன்லி ஃபார் கேட்டகரி ஏ, 26 மெடிக்கல் காலேஜஸ் வரக்கூடிய கேட்டகரி ஏ, கவர்மெண்ட் அண்ட் செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு. ஸோ ஓசியில் 864 சீட் இருக்குது, ஓசி கட் ஆஃப் அரவுண்ட் 600 வருங்க. தென் பிசிக்கு 711 சீட் இருக்குது, அரவுண்ட் 560 கட் ஆஃப் வருங்க. பிசிஎம்க்கு 95 சீட் இருக்குது, அரவுண்ட் 532 கட் ஆஃப் வருங்க. எம்பிசிக்கு 552 சீட் இருக்குது, அரவுண்ட் 530 கட் ஆஃப் வருங்க எம்பிசிக்கு. எஸ்சிக்கு நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 417 சீட் இருக்குது, நான் இங்கே டைப் பண்ண மறந்துட்டேன், 417 சீட்ஸ் இருக்குங்க. 417 சீட்ஸ்க்கு 459 கட் ஆஃபாக இருக்கும் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நமக்கு 81 சீட் இருக்குது, அப்போ 391 கட் ஆஃப் மார்க்காக இருக்குங்க. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நமக்கு 27 சீட் அவைலபிளாக இருக்குது, 356 கட் ஆஃப் மார்க்காக இருக்குங்க. நான் இங்கே டைப் பண்ண மறந்துட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓசிக்கு 864 சீட்னா 600 கட் ஆஃபாக இருக்க போகுது, பிசிக்கு 711 சீட்னா 560 கட் ஆஃப் ஆகும், பிசிஎம்க்கு 95 சீட்ஸ்னா 532 கட் ஆஃப் ஆகும், எம்பிசிக்கு 552 சீட்ஸ்னா 530 கட் ஆஃப் மார்க் ஆகும், எஸ்சிக்கு 417 சீட்னா 459 மார்க் கட் ஆஃப் மார்க் ஆகும், 81 சீட் எஸ்சிஏக்குன்னு இருக்கும்போது 391 மார்க் கட் ஆஃப் மார்க் ஆகும், எஸ்சிக்கு 27 சீட் அப்படின்னு வரும்போது 356 மார்க் கட் ஆஃப் மார்க்காகவும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க். இந்த மார்க்குக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு சீட் உறுதி, எம்பிபிஎஸ் சீட் இந்த 26 காலேஜில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து சீட் மேட்ரிக்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் கேட்டகரி ஏ, 23 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் 3 செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு பார்த்துருக்கோம். மற்ற செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கு கட் ஆஃப் என்னவாக இருக்கும் அது நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்ப்ளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.